முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபா வஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திஸாபா வஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அத்தாக்கும் ரமதான், உங்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும். ஷஹ்ருன் முபாரக், அல்லாஹ்விடத்திலே பரக்கத் பொருந்திய மாதம். ஃபரத் அல்லாஹு அலைக்கும் சியாமா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் இந்த மாதத்திலே திறக்கப்படுகிறது. வதுகல்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது. வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாதீன், ஷைத்தானுடைய தீங்குகள் விலங்கிடப்படுகிறது. லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், இந்த மாதத்திலே அல்லாஹ்விற்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்லஸ் ஸியாம், அல்லாஹ் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது, இல்லஸ் ஸியாம், நோன்பை தவிர. ஹுவலி, ஏனென்றால் அது என்னுடையது. வஅன அஜிஸி பிஹ், நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன். புகாரியுடைய அறிவிப்பில் அஸ்ஸௌமு லி வஅன அஜிஸி பிஹ், நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். ஏன்? யதஉ ஷஹவத்துஹு வஅக்லஹு வஷர்பஹு மின் அஜ்லி, அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான், அதனால் நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். நோன்பு ஒரு கேடயம், உங்களை இந்த உலகத்திலே மனோ இச்சையிலிருந்து பாதுகாக்கும், இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்களில் இருந்து பாதுகாக்கும், இந்த உலகத்திலே உங்களுக்கு சைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும். ஏன்? நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும்.